ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடிசே அப் டு 50% தள்ளுபடி தி சென்னை சில்க்ஸ். பாஜக வந்து கங்கை நதியோட வந்து ஒப்பிடுறாங்க. பாஜக அவங்க வந்து சேர்ந்துட்டாங்களா அவங்க நம்ம பிரியர்கள் ஆயிடுறாங்க. பாஜக கங்கை நதியை கூட முன்னாடி வந்து பிஜேபியை வாஷிங் மிஷின் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இப்போ வந்து புனிதமான கங்கை நதி. ஆக மொத்த கங்கை நதி புனிதம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதுக்காக முதல்ல நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா அவங்களுக்கு தான் எதுவுமே புனிதம் கிடையாது அப்படின்னு. பிஜேபியை வாஷிங் மிஷின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம், நாங்கள் வாஷிங் மிஷின் தான், எங்ககிட்ட வந்தால் நாங்கள் தூய்மையாக அவங்கள மாற்றிடுவோம். பாஜக கங்கை நதின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம், நாங்கள் கங்கை நதி தான், எங்ககிட்ட வந்தால் எல்லாத்தையும் புனிதமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த கட்சிக்கு இருக்குது. ஏன்னா இந்த கட்சி நேர்மையின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் நடத்தக்கூடிய அரசு. அதனால் எங்ககிட்ட யார் வந்தாலும் அவங்க நல்லவங்களாக மாறிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் நீங்கள் நடத்துகிற அராஜகத்துக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கிராமத்துக்குள்ளே இருந்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஊருக்குள்ளே இருந்துக்கோங்கன்னு சொன்னால் முறையாக இருக்குமா? அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு கவர்னர் என்பவர் எப்போதுமே வெளிமாநிலத்தை சார்ந்தவர் தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க ஊருக்கு போங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாமளே யோசிக்க வேண்டியதுதான், யார் யார் எங்கெங்க போகணுங்கிறது. ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.